பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களோட உடல் சொல்லும், அது வேண்டாம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதில் உங்களோட உடலுடைய வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க, அதுபடி நீங்கள் செஞ்சு பயன்படுத்துங்க, சரிங்களா? சரிங்க. இதை நாங்கள் பூப்பு ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லியிருந்தானுங்க. திருப்பி அதை ஒட்டி 600 பேர் கலந்துக்கிட்டோம் அந்த வகுப்பில். 600 பேர் கலந்துட்டு திருப்பி ஒரு 15 பேர் மட்டும் கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு. மதிவாணன் சார் தான் அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அவங்களோட கிளினிக்கில் கோயம்புத்தூரில். அங்கே ஒரு 15 பேர் தைச்சதில் ஒரு ஜென் எங்களோட தைச்சு கற்றுக்க வந்தவர். எங்களை விட முதல்ல தைச்சவரும் அவர் தான். புரியுதுங்களா? ஏன்னா பெண்கள், இது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணணும்? வீட்டில் இருக்க ஆண்கள் மட்டும்தான் நல்லதே பண்ண முடியும். வெளியில் இருக்க யார் பண்ண முடியும் நல்லது? ரெடியாக இருக்கீங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? கண்டிப்பாக நல்லது பண்ணுறது இப்போ ஆண்களால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக தச்சு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இதை வந்து 6 வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள். இல்லையா, எனக்கு யூஸ் அண்ட் த்ரோ வேணும்னா நீங்கள் தச்சு நிறைய துணி இருந்தால் வீட்டில் இருக்க பழைய துணியை வச்சே பயன்படுத்துங்க. பழைய துணியை வச்சு பயன்படுத்தி பாருங்கள். அதிகமான உதிரப்போக்கு இருந்தாலும் சரி பண்ணிடலாம், எல்லாமே சரி பண்ணலாம். இதனாலே நாங்கள்லாம் ஏன் இவ்வளோ வந்து சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா அனுபவிச்சிருக்கோம், உணர்ந்துருக்கோம். அதை எங்கள் வீட்டிலே அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதுங்க. எல்லாருமே பிரச்சனை தேடி தான், ஒரு தேடுதல் தானே. இப்போ நீங்கள் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு தானே தேடி வந்திருக்கோம், உண்டா இல்லையா? எல்லாருக்கும் வேறு வேலை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். சண்டேன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் கிடைக்குங்கிற ஒரு மோட்டிவில் தானே வந்திருக்கோம். இதே மாதிரி தேடி போனதில் தான் எங்களுக்கும் இந்த நல்ல விஷயம் கிடைச்சிது. நாங்கள் அதிலே நிறைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திட்டோம். எங்கள் வீட்டில் 1500 செலவு இதில் மட்டும் மிச்சம். ஏன் அப்படின்னா என் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான், 15 இருக்கும் மாதத்தில். அதுக்கு தேடி போன நகரத்தில் என்னோடய பூப்பு ப்ரோக்ராம் நாங்கள் அங்கே போனதே, சரிங்களா? இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு நல்லது பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், ஆனால் ஆண்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பு இல்லை, யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் பெண்களுக்கு தெரியும், தாய்மார்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனையை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஹீலர் பேசுவார். இப்போது ஒரு 100 பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 90 பேருக்கு கண்டிப்பாக கர்ப்பப்பையில் நீர் கட்டியிருக்கு, சரிங்களா? வேறு அதிக உதிரப்போக்கு, குறைஞ்ச உதிரப்போக்கு, மாத கணக்கில் பீரியட் ஆகாமல் இருக்கிறது, தொடர்ந்து மாத கணக்கில் பீரியட் ஆகிட்டே இருக்கிறது, யூரினரி இன்ஃபெக்ஷன், கர்ப்பப்பை வாயில் புண்ணு, அங்கே ஏற்படுற எல்லா பிரச்சனை, அப்புறம் அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், உள்ளவர பிசிஓடி பிசிஓஎஸ் போன்ற எல்லா நீர்க்கட்டிகளும், ஹார்மோன் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், உங்கள் எலும்பில் வர பிரச்சனை, முடிய நகம் பல்லில் வர பிரச்சனை, சீக்கிரமாக குண்டாயிட்டே போகிறது, சீக்கிரமாக இழைச்சிட்டே வர்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்களுக்கு வர முக்காவாசி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துகிற நாப்கின் மட்டும்தான், சரிங்களா? இதோட தீமைகளெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் குளோரின் டைஆக்சைடு வச்சு ப்ளீச் பண்ணுறாங்க. இதை இதுலேருந்து டைஆக்சின் ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அது என்ன பண்ணுது, நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள், டிமெரிட்ஸ் ஆஃப் டயாக்சின் அடித்து பாருங்கள். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டயாக்சின்ஸ் ஆர் ஹைலி டாக்ஸிக் அண்ட் கேன் காஸ் ரீப்ரொடக்டிவ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், டேமேஜ் த இம்யூன் சிஸ்டம், இன்டர்ஃபியர் வித் ஹார்மோன் அண்ட் காஸ் கேன்சர். நோய் எதிர்ப்பு சக்தி அழிச்சிருது, புற்றுநோய் உருவாக்குது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் குழந்தை பிறக்கிற தன்மையை மழுங்க வைக்குது, சரிங்களா? யாரெல்லாம் அந்த நாப்கின் அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ குழந்தை பிறக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இதுலேருந்து பெண்களுக்கு இப்போ வேறு முக்காவாசி பிரச்சனை சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு 3 விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் போதும், சரிங்களா? அந்த 3 வேணாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகிறதுக்கு 3 பாயிண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த நாப்கினை அவாய்ட் பண்ணணும். முதல்ல இந்த நாப்கின் மாற்றிட்டு நீங்கள் சாதாரண காட்டன் துணி பயன்படுத்த ஆரம்பிக்கணும். 2வது, அந்த பீரியட்ஸ் 3 வந்து கண்டிப்பாக ஓய்வில் இருக்கணும். தலை போகிற வேலையாக இருந்தாலும் 3 எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரெஸ்ட்டில் இருக்கணும், சரிங்களா? நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் கர்ப்பப்பை வந்து முழுமையாக அந்த கழிவை வெளியேற்றி அந்த நறு அது ஃபுல்லாகவே கிளியர் ஆகும். ரெஸ்ட் கொடுக்காமல் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா முழுமையாக வெளியேறாமல் அதெல்லாம் உங்கள் உடம்புல நீர்க்கட்டியாகவும் கழிவுகளாகவும் தங்கிடும், சரிங்களா? அதுக்கு தான் ஓய்வு எடுக்கிறது. 3வது வந்து சொல்லுங்க, ஆமாம், அது இப்போ சொல்லிடுறோம்மா, அது நம்ம சொல்யூஷன் வந்து அப்புறம் பார்க்கலாம், சரிங்களா? நிறையா 3வது வந்து சமச்சீர் உணவு. அந்த 3 வந்து ஒரே மாதிரி ஃபுட் எடுக்காதீங்க, காய்கறி பழம் கீரை எல்லாமே சமச்சீர் உணவாக எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லெண்ணெய் அந்த காலத்தில் என்னென்ன கொடுத்தவங்களோ எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா அந்த 3 உங்களுக்கு கழிவு முழுசாக வெளியேறும்.
எல்லா ப்ராப்ளம் நீர்க்கட்டிலேருந்து எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும். வெறும் நாப்கின் மட்டும் மாற்றி நம்ம டீமில் இருந்தால் ஒரு ஒரு ட்ரெயினரோட குழந்தைக்கு ஒரே மாதத்தில் நீர்க்கட்டி கரைஞ்சி போச்சு. நாப்கின் மட்டும் மாற்றி திருப்பி ஸ்கேன் பண்ணும்போது நீர்க்கட்டி இல்லை. சரிங்களா, இதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு நாள் பத்தவே பத்தாது. அதுக்கு தான் பூப்பு 2018 கோயம்புத்தூரில் December 2 இதுக்குன்னே தனியாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கடைசியில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வர விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு வரலாம். December 2 கோயம்புத்தூர், பூப்பு 2018. சரிங்களா, 3 இந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் நாப்கினில் என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கோ அதே தான் டயப்பர்லேயும் இருக்குது. இதில் இதை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா ஒன்றே ஒன்று தான், எந்த குழந்தையெல்லாம் இந்த டயப்பர் போடுதோ அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்காது, அவ்வளோதான். டயப்பர் போடுற குழந்தைக்கெல்லாம் பாருங்கள், யூரின் போகிற ஒரு ஃபீலே இருக்காது, யூரின் வரதே தெரியாது. அதோடய விதைப்பை சுருங்கிறது, வீங்கிறது, காணாமல் போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வருது குழந்தைகளுக்கு. இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு, நான் பார்த்துட்ருக்கேன் இந்த டயப்பர் யூஸ் பண்ணுற குழந்தைகளுக்கு. சரிங்களா, தயவு செஞ்சு டயப்பர் யூஸ் பண்ணாதீங்க, அது நாம் குழந்தை தான். துணி கட்டி விடுங்க, காட்டன் துணி கட்டுங்க, மாற்றி மாற்றி துவைச்சி யூஸ் பண்ணுங்கள், டயப்பரை மட்டும் போட்டுறாதீங்க. இதில் இருக்கிற டயாக்சின் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. சரிங்களா, இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொன்னால் டைம் பத்தாதுங்க, நம்ம அடுத்தது போயிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், உங்கள் வீட்டில் வந்து நான் வந்து இது ரெஸ்ட் ரூம் லாக் பண்ணிடுறேன், பூட்டு போட்டுடுறேன். சரிங்களா, யாரும் இங்கே இருக்கிற 1100 யாரும் பாத்ரூம் போகக்கூடாது, எல்லாருக்கும் டயப்பர் மாட்டி விட்டுறோம். நான் உட்பட எல்லாருக்கும் டயப்பர் மாட்டுறோம். யூரின் வந்தாலும் அதில் தான் போகணும், மோஷன் வந்தாலும் அதில் தான் போகணும். சரிங்களா, பாத்ரூம் போகக்கூடாது. இந்த மாதிரி இருக்க முடியுமா நம்மளால? முடியுமா முடியாதா? சத்தமாக சொல்லுங்கள். அப்புறம் எப்படி உங்கள் குழந்தைக்கு மட்டும் நீங்கள் போடலாம்? ஆ, புரியல, துவைக்கணுமா? துவைக்க கஷ்டப்பட்டு இதை மாட்டி விட்டுறாங்களா? துவைக்க கஷ்டப்பட்டு இதை மாட்டினீங்கன்னா நாளைக்கு உங்கள் பேரனோட துணி துவைக்கிறதுக்கு பேரனே இருக்க மாட்டானே. ஆ, உங்கள் பேரை பிள்ளைக்கு செய்யலியாமா? அந்தம்மா அந்தம்மாக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க எல்லாரும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அடுத்த தலைமுறை எங்கே உருவாகுது? சரிங்களா, அதனால் நம்மளோட தலைமுறைகளை நம்ம தான் காப்பாற்றணும். நமக்கான ஒரு தேடுதல்களை நம்ம இந்த இடத்துல, நாங்கள் வந்து இன்னைக்கு இங்கே ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டு ஒரு சின்ன தீப்பொறியை பற்ற வச்சுட்டு போக போகிறோம். நீங்கள் அந்த புள்ளியையோ அந்த தீப்பொறியையோ பெருசாக உருவாக்கி நிறையா விஷயங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எங்களுக்கும் சொல்லுங்கள். நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் உங்கள் சார்பாக நின்று நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரோம். சரிங்களா, நன்றிங்க. சரிங்க, என்னம்மா இப்போ அதுக்குள்ள எல்லாரும் வெளியே வந்துருங்க, ஏன்னா ரொம்ப சீரியஸாக உள்ளே போயிட்டோம். நம்ம இவ்வளோ சீரியஸ் நமக்கு வேண்டாம், நம்ம ஜாலியாகவே இருக்கலாம். சரி, அடுத்தது வந்து ரொம்ப நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருள். நம்மளாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் முதல்லலாம் எப்படி இருக்குங்க, காய்கறி வண்டி நம்ம வீட்டுக்கிட்ட தள்ளி கொண்டு வந்து நிற்க வச்சு, அம்மா காய் வேணுமா பருப்பு வேணுமான்னு கேட்டு விற்றுட்டு போவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ஸ்டோர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு வண்டி வச்சுருப்பான், நம்ம அந்த வண்டியில் பத்தாதுக்கு நம்ம குழந்தைய வேற உள்ளே உட்கார வச்சுட்டு தள்ளிக்கிட்டே போவோம். அப்படி தான் இன்றைக்கி நம்மளோட நிலமையெல்லாம் மாறி இருக்குது. வண்டிக்கார நம்ம வீட்டுக்கு வந்தது போய் நம்ம வண்டியை தூக்கிட்டு தள்ளிட்டு திரியிறோம். அதனால் அந்த நிலமை நமக்கு வேண்டாம். சரிங்களா, ஒரு 2 கொஞ்சம் வாங்க, 2 மட்டும். தோசை சுடணும், அதனால் யோசிச்சுட்டு வாங்க. பாருங்க, எப்படி கூப்பிட்டாலும் வர்றதுக்கு அக்காங்க தயாராக இருக்காங்க. சரி, இப்போ தோசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல நான் சொல்லிடுறேன், ஏன்னா அவங்க தோசை ரெடி பண்ணட்டும். உடனடி தோசைன்னு இருக்கும் பாருங்கள், உடனடி தோசை பொடி, அது எதற்காக செய்யணும் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன், இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணி. அதாவது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு 1/2 கிலோ, இந்த தோசை அடுத்தது கருப்பு உளுந்து 100 கிராம், பச்சரிசி 100 கிராம்,
இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் பச்சரிசி மட்டும் கிடையாது, உங்களுக்கு தேவையான வேற எந்த அரிசி வேணாலும் நீங்கள் இதில் பயன்படுத்த